இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரகாசத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புங்க சில பேர் ஒரு இடத்துல இல்லாமே இருப்பாங்களே, இது நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன் சார் நான் ஒரு இடத்துல வேலை இல்லாமே இருந்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு மாறிண்டே இருக்கு, நான் என்ன பண்றது? ஜோதிட ரீதியாக அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுங்க. அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக வேலை வாய்ப்பு இடம் ஏன் அடிக்கடி மாறுது அப்படின்னா, ஆறாம் இடம் அதாவது பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லுவா, பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவா, அது மாதிரி சனி பகவான் தான் தொழில்காரகர்னு சொல்லக்கூடியவர். சரி, இது ரெண்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆறாம் இடம் வேலை வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்குண்டான அதிபதி, இந்த வேலை வாய்ப்புக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை ஐந்தாம் இடத்துல ஏதேனும் கிரக தொடர்பு இருந்ததுன்னா மாற்றங்கள் ஏற்பட்டே இருக்கும். இல்லை ஆறாம் இடத்துக்குண்டான அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ நமக்கு இந்த வேலை மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும். தொழில்காரகர் சனி, வேலைக்குண்டான காரகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஆக இந்த வக்ரகதி பட்டுவிட்டாலும் நமக்கு அந்த தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை ஆறாம் இடத்துக்குண்டான கிரகத்து கூட ராகு கேது சம்மந்தப்பட்டாலும் நமக்கு இந்த தடங்கல்கள் அதாவது வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 8-12 சம்மந்தப்பட்டுட்டாலும் நமக்கு தடங்கல்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அந்த வேலையில் திருப்தி இருக்காது. ஒருவேளை 12 அல்லது 8 செவ்வாய் ராகு கூட சம்மந்தப்பட்டதுன்னா அந்த இடத்துல வேலைக்கு போய் வில்லங்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குறது. புரிஞ்சுது இல்லையா? உங்கள் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட சில எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட சில விஷயங்களை வைத்து பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப அழகாக புரியும். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் போட்டிருக்கோம், அதுலேருந்து ஆறாம் இடம் அதிபதியாகப்பட்டவர், அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்துக்கு ஏதேனும் தொடர்புபட்டிருக்காரா, 8-12 தொடர்புபட்டிருக்காரா, வக்ரகதி பெற்றிருக்காரா, ராகு கேது கூட இருக்காரா, இதை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரிய வரும். இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிக்கணும், நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரகம் சம்மந்தப்படுறதோ அந்த கிரகம் வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பாசிட்டிவ் கிரகத்தின் மூலமாக அதுக்குண்டான எனர்ஜியை கொடுக்குறதும், நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம ஏதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு அஸ்ட்ராலஜருடைய முழுமையான விஷயங்கள். சரி, இன்றைக்கி வேலை வாய்ப்பில் ஏன் தடங்கள் பெறுது, எதனால் இடமாற்றம் அதிகமாக இருக்குது, எதனால் வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்தை ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துட்டோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு.